மாறுபடையப்பனுக்கு அரோகரா, என் அன்பு குழந்தையே ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு துரோகம் இழைக்கப்பட்டு இப்பொழுது வருத்தப்பட்டு கொண்டு உட்கார்ந்திருக்கின்றாய். உனக்கு நடந்த அநீதிகளுக்கெல்லாம் பதில் தர வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டும் இருக்கின்றாய். உனக்கு தீங்கு இழைத்தவர்களுக்கு என்ன தண்டனை சிவனே என்று என்னை கேட்டுக்கொண்டும் இருக்கின்றாய். இதோ உனக்கு தீங்கு இழைத்தவர்களுக்கும் துரோகம் இழைத்தவர்களுக்கும் சரியாக என்ன தண்டனை என்பதை தெளிவாகவே கூறுகிறேன். இறுதி வரை கேள், இறுதியில் உன் கேள்விக்கான விடை கிடைக்கும். குழந்தையே, இப்பொழுதெல்லாம் நீ அதிகமாக புலம்ப ஆரம்பித்து விட்டாய். முருகா, உன்னை வணங்காத நாள் இல்லை. ஆனாலும் இன்னும் என் பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை. மாறாக நாளுக்கு நாள் என் பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை. சில நேரங்களில் ஒரு முடிவுக்கு வந்து விடலாமா என்று கூட நினைத்து விடுகிறேன். இன்றோ நாளையோ நீங்கள் எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுவீர்கள் என்ற நம்பிக்கையில் என் முடிவை தினமும் தள்ளி போட்டுக்கொண்டே வருகிறேன். ஆனால் எனக்கு ஒரு முடிவு இன்னும் வரவில்லை. சரியான முடிவை இன்னும் நீங்கள் தரவில்லை என்று புலம்பிக் கொண்டுதானே இருக்கின்றாய். என் தங்கமே, இதோ உன் புலம்பல்களுக்கு ஒரு முடிவு கட்டவும் உன் வாழ்க்கைக்கு ஒரு சரியான முடிவு தரவுமே இன்று நான் உன்னை பார்க்க வந்துள்ளேன். குழந்தையே, எதற்கும் நீ கவலைப்படாதே. யாராக இருந்தாலும் தனது கர்ம வினைகளிடம் பதில் கூறியே ஆகி வேண்டும். எனவே உனக்கு தீங்கு இழைத்தவர்களையும் இப்பொழுது உனக்கு தீங்கு இழைத்து கொண்டிருப்பவர்களையும் நினைத்து கோபப்பட்டு கொண்டிருக்காதே. உன் துன்பங்களை அவர்கள் கரைத்து கொண்டு இருக்கிறார்கள். உன் கர்மாக்களை அவர்கள் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான தண்டனையை அவர்கள் அனுபவிக்கும் காலத்திலுமே கூட அவர்களை பார்த்து நீ ஏளனம் செய்யாதே. அவர்கள் செய்த தவறுகளை நீயும் செய்து விடாதே. அவர்களை பார்த்து இரக்கப்பட்டு விட்டு அப்பொழுதுமே கூட உன்னால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்து வா. இவ்வாறாக உன் மனம் பக்குவப்பட்டு விட்டால் உன் புண்ணிய கணக்குகள் பல மடங்காக உயரும். எப்பொழுதும் யார் மீதும் கோபப்படாதே. எல்லார் மீதும் அன்பையே விதைத்து கொண்டு வா. உன் எதிரியே ஆனாலும் துரோகியே ஆனாலும் பேரன்பை செலுத்திக் கொண்டு வா. இவ்வாறாக உன் மனம் பக்குவப்பட்டு விட்டால் நன்மையை தவிர வேறெதுவும் உன்னை நெருங்காது. நம்பிக்கையோடு இரு. நல்லதே செய், நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உனக்கு நான் துணை இருப்பேன். ஓம் முருகன் துணை.